ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியாவோட கொடி ஏற்றவே படாத ஒரு இடத்துல அந்த இந்தியா கொடி ஏற்றதுக்கான காரணமாக இருந்த ஒரு பர்சன் இப்போது சிங்கிள் சுழியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்சனை பற்றின ஃபுல் டீட்டெயிலான வீடியோ அண்டு அவங்க ஏன் இந்த மாதிரி இதுக்கெலாம் போனாங்க, அவங்களுக்கு நடந்தது என்ன அப்படிங்கிற பற்றின ஃபுல்லாக தான் பார்க்க போகிறோம். அண்ட் நான் உங்கள் ரியாஸ், வெல்கம் டு ரியா ஜோன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவங்க யார், இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணதுனால இவங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல்லாகவே பார்க்கலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, சாந்தி சவுந்தரராஜன். இவங்க வந்து புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க. இவங்க வந்து ஒரு உமன் அத்லெட். இவங்களோட ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாங் ஈவெண்ட்ஸ், லாங் ரன்னிங் ஈவெண்ட்ஸ். இவங்க தேசிய லெவலில் 50 மெடல்களும் உலக லெவலில் 10 மெடலும் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2003 கொரியாவுக்கு இந்தியாவோட அமைதி தூதராக போயிருக்காங்க. இந்திய பல்கலைக்கழக இடையில் நடந்த ஒரு போட்டியில் இவங்க வச்ச ரெக்கார்டு இன்னும் வரைக்கும் பிரேக் பண்ண முடியாத ஒரு ரெக்கார்டாக இருக்குது. கடைசியாக இவங்களோட 17 விடாமுயற்சியால் இவங்க ப்ராக்டிஸ் பண்ணி 2006 கத்தார் தோஹாவில் நடக்கிற ஏஷியன் கேம்ஸுக்கு இவங்க செலக்ட் ஆகிறாங்க. இந்தியாவிலேருந்து எல்லாருமே இந்த போட்டிக்கு போயாகணும்னு சொல்லிட்டு கடுமையாக ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. பட் செலக்ட் ஆகிறதே ரொம்ப கஷ்டம். பட் இவங்க இந்த இடத்துல இந்தியாவுக்காக பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. 2006 December 9 இந்தியாவுக்கான ப்ரௌட் மோமெண்ட் வருது. அதாவது இவங்க இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி சில்வர் மெடலை வின் பண்ணவும் செய்கிறாங்க. இது வரைக்கும் இந்தியாவோட கொடி ஏற்றவே படாத ஒரு இடத்துல முதல் முறையாக இவங்களால் இந்தியாவோட கொடி ஏற்றப்படுது. முதல் முறையாக இவங்க இந்தியாவிலேருந்து இந்த ஏஷியன் கேம்ஸுக்கு போய் வின் பண்ணி மெடலையும் கொண்டு வராங்க. அதனால் இந்தியாவில் இவங்களுக்கு பயங்கர புகழாக இருக்குது. அண்டு இந்தியாவில் எல்லாருமே இவங்களை செம்மையாக பாராட்டவும் செய்கிறாங்க. அதனால் நம்ம சிஎம், அந்த நேரத்தில் சிஎம்மாக இருக்கிறது கலைஞர், கலைஞர் வந்து இவங்களுக்கு 15 லட்சம் ரூபா ப்ரைஸ் மணி கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்க. இவங்களோட இந்த மெடல் அவங்களோட வாழ்க்கையே திருப்பி போடுன்னு நினச்சாங்க. அதே மாதிரியே அவங்களோட வாழ்க்கையை இந்த மெடல் திருப்பி போட்டுச்சு. பட் பாசிட்டிவாக இல்லை, நெகட்டிவாக இந்த மெடல் வாங்கினா கொஞ்ச நாள்லேயே இவங்களை கூப்பிடுறாங்க. அதாவது எதுக்குன்னா, பாலியல் சோதனைக்காக. இவங்க ஆணா பெண்ணாங்கிறத சோதனை பண்ணுறதுக்காக இவங்களை கூப்பிடுறாங்க. அதாவது சும்மாலாம் இவங்களை வந்து ஒரு டெஸ்ட்டு கூப்பிட முடியாது. அதனால் இவங்களை கூப்பிடுறதுக்கான ரீசனை என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்கு. அதாவது நேம் எதுவுமே இல்லாமல், அவங்களோட இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லாமல் ஒரு மொட்டை கடிதாசி வந்திருக்கு. உங்கள் மேலே நீங்கள் ஆணா பெண்ணான்னு போல பாலியல் சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்கள கூட்டிகிட்டும் போகிறாங்க. உடனே அவங்க கூப்பிட்ட உடனே இவங்களும் சோதனைக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு 8 ட்ரெஸ்ஸே இல்லாமல் இவங்களை சோதனை பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இவங்களை செக் பண்ணுற அந்த 10 9 ஆண்கள் தான், ஒரே ஒரு டாக்டர் தான் பெண். என்னன்னு தெரியல, வேர்ல்டு லெவலில் இதே மாதிரி பாலியல் சோதனை பண்ணுறதுக்கு பெண்கள் டாக்டர்ஸே இல்லையா அப்படின்னு தெரியலை. இவங்க அந்த சோதனைகளையும் பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிட்டு முடிச்சுட்டு வெளியே வராங்க. ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுக்கு சொல்லப்படுற பதில், இந்த சோதனைக்கான முடிவு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, கடைசியாக அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு பெண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த மெடலையும் பிடுங்கிட்டு போகிறாங்க. எல்லோரும் ஆதரவாக இருக்க வேண்டிய அவங்களோட ஊர் மக்களே இவங்களுக்கு சொல்லப்பட்ட, அதாவது நீங்கள் பெண்ணே இல்லைன்னு சொல்லப்பட்ட இந்த ஒரு வார்த்தையால் அவங்கள எல்லாருமே புறக்கணிக்கிறாங்க. அண்டு அவங்கள பார்க்குற பார்வையே மாறிடுச்சு. தோஹா ஆசிய விளையாட்டு போட்டியில் இந்தியா 10 17 26 மெடலை வின் பண்ணி மொத்தம் 53 மெடலோட இந்தியா 8வது இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரணமாக இருந்த இவங்க இப்போ செங்கல் சூளைக்கு மறுபடியும் வேலைக்கு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 60 ரூபா கிடைக்கிற அந்த செங்கல் சூளை வேலைக்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண ஒருத்தவங்க போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு அலர்ட் பண்ண அந்த 15 lakhs கலைஞர் இவங்கக்கிட்டே கொடுக்குறாரு. எல்லோரும் கேட்குறாங்க, அவங்க தான் ஒரு பெண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெடலையும் வாங்கிட்டாங்களே, இவங்களுக்கே 15 லட்சம் கொடுக்குறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. அப்போது கலைஞர் சொல்கிறாரு, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மெடல் பிடிங்கிட்டாலும் இவங்களை என்ன சொன்னாலுமே ஓடி வின் பண்ணி இந்தியாவோட அந்த கோடி அங்கே பறக்கிறதுக்கு காரணமாக இந்த உடல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த 15 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க.
அவங்க அந்த 15 லட்ச ரூபாயை வச்சு அவங்களோட சுய தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவங்களோட தங்கச்சி தம்பிகளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களோட வேலைக்கு யூஸ் பண்ணியிருக்கலாம், எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவங்க அப்படிலாம் யூஸ் பண்ணாமல் இந்த 15 லட்சத்தை வச்சு ஒரு சின்ன அகாடமி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த அகாடமியில் இவங்கள மாதிரியே யாரெல்லாம் இந்த பேசிக் நீட்ஸ் கூட இல்லாமல் வராங்களோ அவங்களெலாம் ட்ரெயின் பண்ணி வின் பண்ணவும் வைக்கிறாங்க. இவங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்து இவங்களுக்கு மொத்தமாக நிறைய மெடல்ஸ் வருது. மொத்தம் 46 மெடல்ஸுக்கு மேலே இவங்க ட்ரைனிங் எடுத்து அந்த விளையாட்டு வீரர்களே வின் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து அந்த பாலியல் சோதனை பண்ண அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இதை மாதிரி என்னோட ரிப்போர்ட்ஸ் என்கிட்ட கொடுங்க, அதே மாதிரி நிறைய குவஸ்டின்ஸ்லாம் இவங்க அவங்களுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. அதுக்கெலாம் இவங்களுக்கு நிறைய குவஸ்டினுக்கு ஆன்சர்ஸே கிடைக்கல, இன்னும் வரைக்கும் ஆன்சர்ஸ் கிடைக்கல. இதே மாதிரியான இஷ்யூ ஒடிசாவில் இருக்க ஒரு அத்லெட்டுக்கும் நடந்துச்சு. டூட்டி சந்த் அப்படிங்கிற ஒரு அத்லெட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு பாலியல் சோதனை பண்ணி அவங்கள பெண்ணே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்த மெடலை போடுங்கனாங்க. அதனால் அந்த மொத்த நாடுமே அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்றுச்சு, மொத்த பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் அவங்களுக்கு இருந்துச்சு, மொத்த நாடுமே அவங்களுக்கு ரொம்ப உதிரியாக இருந்து அவங்கள சோதனை பண்ணதை தப்பு, இதே மாதிரிலாம் சோதனை பண்ணக்கூடாது, அவங்கள்ட்ட வாங்கின மெடலை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நாடை அவ்வளோ தூரத்துக்கு கொண்டு போய் ரெப்ரசன்ட் பண்ண அவங்கள இவங்க எவ்வளோ அளவுக்கு கௌரவப்படுத்த முடியுமோ அவ்வளோ அளவுக்கு கௌரவப்படுத்தியிருக்காங்க. இந்த டூட்டி சந்தன் மாதிரியே தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு உமன் அத்லெட்டுக்கும் இதே மாதிரி பழைய சோதனை செய்கிறாங்க. அவங்களையும் இவங்க ஒரு பெண்ணே இல்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்த மெடலையும் வாங்குறாங்க. அதே மாதிரி அந்த நாட்டில் இருக்க நெல்சன் மண்டேலாவே இவங்களுக்கு ஃபேவராக பேசுகிறாரு, அண்டு இவங்களுக்கு ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் சப்போர்ட்டும் கிடைக்கிது, அந்த நாட்டோட சப்போர்ட்டும் கிடைக்கிது. அந்த சப்போர்ட் மூலயமா இவங்களும் அந்த ஒரு பழைய சோதனையில் சொல்லப்பட்ட இவங்க பெண்ணே இல்லைன்னு சொல்லப்பட்ட அந்த இதிலேருந்து வாபஸ் வாங்கி இவங்களுக்கு அந்த வாங்கின மெடலையும் திருப்பி கொடுக்குறாங்க. அண்ட் அடுத்த ஒலிம்பிக்கில் இவங்களும் மெடல் ப்ளேஸ் பண்ணுறாங்க. இதே மாதிரி அந்தந்த நாட்டில் அந்தந்த பிளேயர்ஸுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த நாட்டில் இருக்க மக்கள்லேருந்து பொலிட்டிஷியன்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்களோட சைடில் தான் நின்றுருக்காங்க. அண்ட் இந்த இந்தியாவில் மட்டும்தான் இப்படி ஒரு பிரச்சனை நடக்கும்போது எந்த ஒரு பொலிட்டிஷியன் சப்போர்ட்டுமே இவங்களுக்கு சுத்தமாக இல்லை. அதனால தானோ என்னமோ தெரியல இவங்க இந்த நேரத்தில் இப்படி இருக்கிறதுக்கான ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். இந்த ஒரு உமன் அத்லட் சாந்தி சௌந்தரராஜன் இவங்களோட வாழ்க்கை கதையை முன்னிறுத்தி தான் எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு படமே எடுத்தாங்க. அந்த படம் ஓடின ரீச் ஆன அளவு கூட இவங்களை பற்றின நியூஸ் ரீச் ஆகலை. இப்படி இருந்தால் நம்ம ஒன்றும் 10 வருஷமாக இருந்தாலும் சரி, எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரி, இந்தியா ஒன்றும் ஏஷியன் கேம்ஸ்க்கு போகலை, இந்தியா ஒன்றும் ஒலிம்பிக் கேம்ஸ்க்கு போகலை, இந்தியா பார்ட்டிசிபேட்டே பண்ணாத ஈவெண்ட் இவ்வளோ இருக்குது, இந்தியா ஒன்றும் என்ட்ரி கூட ஆகாத ஈவெண்ட் இவ்வளோ இருக்குது, இந்தியா கோல்டு ப்ளேஸ் பண்ணாத ஈவெண்ட் இவ்வளோ இருக்குது, இந்தியா வந்து மெடலே ப்ளேஸ் பண்ணாத ஈவெண்ட்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இவரும் வார்த்தையால் சொல்லிட்டு மட்டும்தான் இருக்க முடியும். எந்த ஒரு ஒலிம்பிக்காக இருந்தாலும் முதல் இடத்துல யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டாப் மோஸ்ட் பிளேஸில் யாருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜமேக்கா. ஒரு பெரிய நாடுலாம் ஒன்றும் இல்லை, ரொம்பவே குட்டியான ஒரு நாடு. அண்டு அந்த இடத்துல ஃபெசிலிட்டிஸ் கூட நம்ம இந்தியாவை பொறுத்தளவு கூட இல்லை, ரொம்பவே கம்மியான ஃபெசிலிட்டிஸ் தான். பட் அந்த இடத்துலேருந்து வர எல்லோரும் பார்த்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. அதே மாதிரி சைனாவில் வந்து ஜப்பான்லாம் வந்து 6 வயசுலேருந்தே தன்னோட நாட்டுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த ஒலிம்பிக் பிளேயர்ஸை சின்ன வயசுலேருந்தே 6 வயசுலேருந்தே ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்தியாவில் அப்படி ஒரு எந்த திட்டமும் இருக்கானேன்னு எனக்கு தெரியல. பட் தானாக முயற்சி பண்ணி வரக்கூடிய இப்படிப்பட்ட பர்சன்ஸை கூட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ஏதாவது ஒரு குறை சொல்லி அவங்களையும் பின்னாடியே தள்ளிட்டுருக்காங்க. இப்போ வந்து அதே ஏஷியன் கேம்ஸ்லேருந்து அந்த உசேன் போல்ட்டுக்கோ இல்லை அந்த நாட்டிலே இருக்க யோகான் பிளாக், அசோஃபா பவுல், இதே மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த நாடுன்னு இல்லை, மற்ற நாட்டில் இருக்க டாப் மோஸ்ட் பிளேயர்ஸை கூட போய் இதே மாதிரி டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த டெஸ்ட் யாருக்கு மோஸ்ட்டாக எடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இருக்காங்க. எந்த ஒரு ஆணுக்கும் போய் நீ ஒரு ஆணாக டெஸ்ட் எடுக்கிறதே கிடையாது, எல்லாமே கேர்ள்ஸ் மேலே தான் திணிக்கப்படுது. இதே மாதிரி இவங்களுக்கு தான் டெஸ்ட் எடுக்கிறாங்க, அதே மாதிரி நம்ம நாட்டில் உள்ளவங்களுக்கு தான் டெஸ்ட் எடுத்தால் இதே மாதிரி ரிசல்ட்ஸ் வந்தாலும் அவ்வளோ எதிர்ப்பு இல்லை. மற்ற நாட்டிலலாம் இதே மாதிரி டியூட்டி சந்த் அந்த மாதிரி நாட்டிலலாம் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு அப்படி ஒரு ரிசல்ட் வந்தாலும் அவங்க போராடி அதை அந்த மெடலை அண்ட் அந்த ஒரு கௌரவத்தை திருப்பி வாங்கிக்கிறாங்க. இதே மாதிரி 1-2 பேர் இல்லை, உலக லெவலில் 80க்கும் மேற்பட்ட கேர்ள்ஸை இதே மாதிரி சோதனை பண்ணி அவங்களோட மெடல்ஸை திரும்பி வாங்கியிருக்காங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் சாந்தியை பற்றினா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினச்ச விஷயங்கள். அண்டு இந்த விஷயத்தை பற்றினா உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இப்படி போல் தினம் கற்றிடுவோம். டாடா பை, சி யூ ஃப்ரெண்ட்ஸ்.